Hi guys, I'm Nivetha. In the video, double integration in polar coordinates அப்படிங்கிற topic தான் பார்க்க போறோம். அதாவது நம்ம double integrate இருந்துச்சுன்னா நம்ம எப்படி problems போடுறது. அதுலயுமே limits or variables. Constant அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஈஸியா substitute பண்ணிடுவோம். Variables அப்படின்னு சொல்லும்போது எப்படி பண்றது அப்படின்றத பார்க்கலாம். சரியா? இப்ப நம்மளோட question வந்துட்டு integral over minus pi by 2 to pi by 2, integral over 0 to 2 cos theta, r square d theta, dr அப்படின்றது இருக்கு. ஓகேவா? சோ இதை நான் வந்துட்டு எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஐ எப்படின்னு எடுத்துக்கிறேன். சோ நான் இதை எப்படி ரீ அரேஞ்ச் பண்ணி எழுதுறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலி இதுல வந்துட்டு பார்க்கும்போது உங்களுக்கு வந்துட்டு நம்ம வந்து தீட்டாவை பேஸ் பண்ணி இருக்கிறதெல்லாம் நம்ம அதுக்கப்புறமா பாத்துக்கலாம். ஓகேவா? அதாவது மைனஸ் பை பை டூ அப்படின்றது பை பை டூ தீட்டாக்கு பதிலாக சப்ஸ்டிடியூட் பண்ணும். டி தீட்டாங்கிறத நம்ம தீட்டாக்கு பதிலாக சப்ஸ்டிடியூட் பண்ணும். சோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா அதை மட்டும் நான் கடைசியில கொண்டு போயிடுறேன். ஓகேவா? இப்போ உங்களுக்கு எப்படி மாறும்னா, இன்டெகிரல் ஓவர் மைனஸ் பை பை டூ டூ மைனஸ் பை பை டூ டூ பை பை டூ, நெக்ஸ்ட் இருக்கிறது ஜீரோ டு டூ காஸ் தீட்டா, ஆர் ஸ்கொயர் டிஆர் டி தீட்டான்னு வரும். லைக் தீட்டா அப்படின்றது லாஸ்ட்ல லாஸ்ட்ல அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை மட்டும் வந்து இன்டெகிரேட் பண்ணலாம். இன்டெகிரேட் பண்ணும்போது என்ன ஆகும்? இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பை பை டூ டூ பை பை டூ ஆர் கியூப் பை த்ரீ. ஓகேவா? லிமிட்ஸ் வந்து டூ காஸ் தீட்டா ஜீரோ, இங்கே டி தீட்டான்றது வரும். நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, இந்த பாக்ஸ்ல போட்டிருக்கேன் இல்லையா, அதை மட்டும் நான் இன்டெகிரேட் பண்ணிருக்கேன். இதுக்கப்புறமேட்டு நான் லிமிட்ஸை வந்து அப்ளை பண்ண போறேன். அப்ளை பண்ணும்போது இன்டெகிரல் ஓவர் மைனஸ் பை பை டூ டு பை பை டூ அப்படின்றது வரும். இந்த அந்த ஒன் பை த்ரீ அப்படின்றது இருக்கு இல்லையா, ஸோ அதை நம்ம வந்துட்டு வெளியில கொண்டு வந்துடலாம். பிகாஸ் அது வந்துட்டு ஒரு கான்ஸ்டன்ட். ஸோ ஒன் பை த்ரீ வெளியில கொண்டு வந்துட்டீங்கன்னா நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும், இந்த ஆர் கியூபுக்கு மட்டும் அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் அப்ளை பண்ணணும். இப்போ டூ காஸ் தீட்டா த ஹோல் கியூப் மைனஸ் ஜீரோ கியூப் அப்படின்றது வந்திருக்கும், இன்டூ டி தீட்டா அப்படின்றது வரும். சரியா? இப்போ உங்களுக்கு ஜீரோ கியூப் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அப்போ ஆப்வியஸ்லி உங்களோட அடுத்த ஸ்டெப் எப்படி வரும் அப்படின்னா, ஒன் பை த்ரீ இன்டூ இன்டெகிரல் ஓவர் மைனஸ் பை பை டூ டு பை பை டூ, டூவை வந்து நீங்க கியூப் பண்ணீங்க அப்படின்னா எயிட்டுன்னு வரும். காஸ் கியூப் தீட்டா அப்படின்னு வந்திருக்கும், டி தீட்டா அப்படின்றது வரும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், எயிட்டை வந்துட்டு நம்ம வெளியில கொண்டு போயிடலாம். அப்போ என்ன ஆகும், எயிட் பை த்ரீ இன்டெகிரல் ஓவர் மைனஸ் பை பை டூ டு பை பை டூ காஸ் கியூப் தீட்டா இன்டூ டி தீட்டா அப்படின்றது வரும். ஓகே? ஸோ ஆக்சுவலி காஸ் பவர் என் தீட்டாக்கு உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஓகே? ஸோ அது என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, அதுவும் வந்துட்டு உங்களுக்கு எப்போ அது வந்து அப்ளை ஆகும் அப்படின்னா, இந்த ஜீரோ டு பை பை டூ அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்ல இருக்கும்போது தான் அது வந்துட்டு அப்ளை ஆகும். சரியா? ஸோ அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஜீரோ டு பை பை டூக்கு முதல்ல சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அப்படி சேஞ்ச் பண்ணணும்னா ஏ பை த்ரீ எயிட் பை த்ரீ இன்டூ டூ இன்டூ ஜீரோ டு பை பை டூ அப்படின்னு நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி வரும். காஸ் கியூப் தீட்டா டி தீட்டா. அது எப்போ சேஞ்ச் பண்ணுற மாதிரி வரும் அப்படின்னா, ஆட் ஃபங்க்ஷன் ஈவன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் வரும். ஸோ எப்போவுமே நம்ம தீட்டாக்கு வந்துட்டு நம்ம நெகட்டிவ் சைன் போட்டால் என்ன ஆகும், காஸ் தீட்டாவை பொறுத்தவரை அது வந்து பாசிட்டிவ் ஆகிடும். ஏன்னா வந்து காஸ் தீட்டாவும் சீக்கன் தீட்டாவும் பாசிட்டிவ் ஃபங்க்ஷன். காஸ் தீட்டாவும் சீக்கன் தீட்டாவும் பாசிட்டிவ் ஃபங்க்ஷன். ஸோ அப்போ வந்துட்டு நான் இப்போ காஸ் கியூப் தீட்டாக்கு நான் மைனஸ் அப்ளை பண்ணேன்னா எனக்கு ப்ளஸ்ஸாக மாறிடுது இல்லையா, கரெக்டாக? அதாவது நான் எஃப் ஆஃப் மைனஸ் தீட்டா அப்படின்றத கொடுக்கும்போது எனக்கு எஃப் ஆஃப் தீட்டான்னு வருது இல்லையா. ஸோ அப்போ அதை வந்து ஈவன் ஃபங்க்ஷன் சொல்லலாம். ஈவன் ஃபங்க்ஷன்னா இன்டெகிரல் ஓவர் மைனஸ் பை பை டூ டு பை பை டூன்னு இருக்கிறது டூ இன்டூ இன்டெகிரல் ஓவர் ஜீரோ டு பை பை டூவாக மாறிடும். ஓகேவா? அதனால தான் இங்கே என்ன இருக்குன்னா, இன்டெகிரல் ஓவர் மைனஸ் பை பை டூ டு பை பை டூன்னு இருக்கிறது டூ இன்டூ இன்டெகிரல் ஓவர் ஜீரோ டு பை பை டூவாக நமக்கு மாறிடுச்சு. ஓகேவா? அதுக்கப்புறமேட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம ஜஸ்ட் வந்து இந்த ஃபார்முலா படி நம்ம கொண்டு போறோம். ஓகேவா? ஃபார்முலா என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இன்டெகிரல் ஓவர் ஜீரோ டு பை பை டூ ஓகே காஸ் பவர் என் தீட்டா டி தீட்டாவோட ஃபார்முலா என்ன அப்படின்னா, என் மைனஸ் ஒன் என் மைனஸ் ஒன் டிவைடட் பை என் மைனஸ் த்ரீ டிவைடட் பை என் மைனஸ் டூ அப் டு ஒன் பை டூ இன்ட்டு பை பை டூ, எப்பன்னா என் வந்து ஈவனா இருக்கும்போது. ஓகே, அதே வந்துட்டு இஸ் ஈக்குவல் டு என் மைனஸ் ஒன் பை என் இன்டூ என் மைனஸ் த்ரீ பை என் மைனஸ் டூ அப் டு டூ பை த்ரீ இன்ட்டு ஒன்னாக இருக்கும், எப்போனா என் வந்துட்டு ஆடாக இருக்கும்போது. ஓகேவா? அப்போ இந்த இடத்துல காஸ் கியூப் தீட்டாங்கிறது உங்களுக்கு என்னவா இருக்கு,
த்ரீங்கிறது ஆட் நம்பரா இருக்கு இல்லையா, அப்ப நம்ம ஆப்வியஸ்லி இதை தான் நம்ம யூஸ் பண்ணும். ஸோ யூஸ் பண்ணிடலாமா? ஸோ நம்ம எதுவுமே சப்ஸ்டிடியூட்லாம் பண்ணவே வேண்டாம். முதல்ல 8 2s வந்துட்டு 16 எடுத்துக்கோங்க, 16/3 இந்த மாதிரி எடுத்துக்கோங்க வெளியில இருக்கிற டேர்ம்ஸு. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் 0 to π/2 காஸ் கியூப் தீட்டா டி தீட்டாக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, n-1/n கொடுத்துருக்காங்களா. இப்போ n-ங்கிறது இங்கே 3 ஓகேவா. இப்போ 3-1/3 இன்டூ அடுத்ததுன்னா என்ன ஆயிடும்னா உங்களுக்கு வந்துட்டு 3-3/ அந்த மாதிரி வந்துடும் இல்லையா. ஸோ அதனால இதோட கடைசி டேர்ம் பாருங்க, இங்கே ஆக்சுவலி உங்களுக்கு என்ன வரும், 2/3 வரும். அப்போ ஆப்வியஸ்லி கடைசி டேர்ம் 1 வருது ஓகேவா, அதனால இன்டூ என்ன ஆயிடும், 1 வந்துடும். ஸோ உங்களுக்கு அதாவது நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி வரும்னா 16/3 × 2/3 × 1 வரும். 16 × 2 வேல்யூ 32, 3 3s 9 ஓகேவா. ஸோ த திங் இஸ் இது ரொம்ப ஈஸி ப்ராப்ளம் தான். ஃபர்ஸ்ட் இது என்னன்னு சொல்லுவோம்னா லிமிட்ஸ் ஆர் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஏன்னா லிமிட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் ஓகேவா. அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து r²dr அதுக்கு நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம். நீங்கள் கேட்கலாம் என்னன்னா இதுலயுமே தீட்டா இருக்கு, இதுலயுமே தீட்டா இருக்கு, இதுலயுமே தீட்டாக்கு நம்ம சப்ஸ்டிடியூட் பண்றதுதான், ஆனா நீங்க ஏன் வந்து 2 cos θ அதை வந்துட்டு நீங்க வந்து drஓட கம்பைன் பண்றீங்க அப்படின்னு. சி, நமக்கு எண்ட்ல எப்போ வேல்யூ கிடைக்கும் அப்படின்னா நமக்கு π/2 to -π/2 அப்படின்ற மாதிரி சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது தான் நமக்கு கிடைக்கும் கரெக்டா. அப்ப நம்மளோட எண்ட் ப்ராசஸ் தான் என்னது, இந்த -π/2 to π/2, அதனாலதான் நம்ம கடைசியா அதை வச்சிருக்கோம் ஓகேவா. இப்ப நீங்க ஒருவேளை எண்ட்ல போய் 2 cos θ 0 to 2 cos θ அதை சப்ஸ்டிடியூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு காஸ் சீட்டாக்கு வேல்யூவே கிடைக்காத, ஃபைனலி உங்களால ஏரியாவே கண்டுபிடிக்க முடியாது. நீங்க இன்டெக்ரல் ஓவர் -π/2 to π/2 பண்ணும்போது தான் வி கேன் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏரியா ஓகே. தட்ஸ் வை நான் வந்து முதல்ல இருக்கிறத குரூப் பண்ணிட்டு நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டேன், அதுக்கு நான் லிமிட்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணிட்டேன். அப்ளை பண்ணிட்டு இங்க நான் -π/2 to π/2 பார்த்த உடனே இது ஈவன் ஃபங்க்ஷன் அப்படின்ற மாதிரி வந்த உடனே அதை நான் 0 to 2 × 0 to π/2 சேஞ்ச் பண்ணி இன்டெக்ரல் ஓவர் 0 to π/2 cos n θ d θங்கிறத ஐ கேன் ரைட் லைக் திஸ். இந்த ஃபார்முலா படி நம்ம எழுதலாம்னு சொல்லி நான் அதுபடி ஈஸியா எழுதி கொண்டு வந்துட்டேன் ஓகேவா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.